வணக்கம். பறவைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பறவை சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிகள் மனிதனோடு இணைந்து வாழும் இயல்புடையவை. சிட்டுக்குருவிகளின் தோற்றிடம் ஆசியா மற்றும் ஐரோப்பா என்று சொல்லப்படுகிறது. உலகெங்கும் அதிகமாக பரவி வாழும் ஒரே காட்டுப்பறவை சிட்டுக்குருவி மட்டுமே. சிட்டுக்குருவிக்கு அடைக்கலாங்குருவி, வீட்டுக்குருவி, ஊர்க்குருவி என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு. சங்ககால இலக்கியத்தில் கூட சிட்டுக்குருவிகள் மனை உரைக்குருவி, உள்ளுரைக்குருவி, உள்ளூர்க்குருவி என்ற பெயர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சிட்டுக்குருவிகள் கிடைப்பதை உண்ணும் பழக்கம் கொண்டது. கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை போன்ற சிறுதானியங்களை உண்ணும். சில நேரங்களில் புழுக்கள், பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் போன்றவற்றையும் உண்ணும். சிட்டுக்குருவிகள் சாதாரணமாக ஒரு மணி நேரத்தில் 38 கிலோமீட்டர் தூரமும், அவசர காலத்தில் மணிக்கு 50 கிலோமீட்டர் தூரமும் பறக்கும் திறன் கொண்டவை. சிட்டுக்குருவிகள் ஆபத்து காலங்களில் தன்னை தற்காத்து கொள்ள வேகமாக நீந்தக்கூடியவை. சிட்டுக்குருவிகள் தினமும் குளிக்கும் பழக்கமுடையவை. எப்போதும் தன்னைத்தானே சுத்தமாக வைத்துக் கொள்ளும். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா முழுவதும் பரவி கிடந்த சிட்டுக்குருவிகள் இன்று அழிவின் விளிம்பில் தவிக்கின்றன. விளைநிலங்களின் குறைவும் வயல்வெளிகளில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் சிட்டுக்குருவிகளின் இந்த நிலைக்கு காரணம் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் உலகெங்கும் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் இணைந்து 2010 முதல் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினமாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் டெல்லி அரசு 2012 சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அறிவித்தது. சிட்டுக்குருவிகளின் ஆயுட்காலம் 13 ஆண்டுகள். ஆனால் இன்றைய சூழலில் அது வெறும் 5 ஆண்டுகளாக குறைந்துவிட்டது என்பது வருத்தமே.